सर्वेभ्यः नमस्कारः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गोदास्तुतिल पत्तावर श्लोकं तातस्तु ते मदुविदस्तुतिलेशवश्यात् कर्णामृतैर्स्तुतिशतैरणवाप्तपूर्वम् त्वन्मौलिगन्धसुभगामुपहृत्यमालां लेभे महत्तरपदानुगुणं प्रसादं ततस्तु ते मधुविधस्तुतिलेशवस्यात् कर्णामृतैर्स्तुतिशतैरणवाप्तपूर्वं त्वन्मौलिगन्धसुभगामुपहृत्यमालां लेभे महत्तरपदानुगुणं प्रसादम् ரொம்ப அழகான ஸ்லோகம். பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார்ன்ற திருநாமம் எப்படி வந்ததுன்ற ஒரு விசேஷமான அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். மற்றவாள்லாம் பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார்ன்ற திருநாமம் ஏன் வந்ததுன்றதுக்கு வேறு விதமான அர்த்தங்கள் சொன்னாலும் சுவாமி தேசிகனுடைய ஒரு அர்த்தம், அவர் சாதிக்கிற ஒரு அர்த்தம் ரொம்ப தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். தே உன்னுடைய தாத்தஸ்து தகப்பனாரோ எண்ணில் ஸ்துதிலேச வசியாத்து ஸ்தோத்திரம் கொஞ்சம் பண்ணாலே வசப்படக்கூடியவரான மதுபிதா மதுவை கொன்ற எம்பெருமானிடமிருந்து கர்ணாமிருதைகி செவிக்கினிய ஸ்துதி சதைகி பல பல பாசுரங்கள்னால கூட அனவாப்தபூர்வம் முன் எப்பொழுதும் அடைய முடியாதபடி மகத்தர பதானுகுணம் அதிமேன்மையான பதவிக்கு ஒத்த தன்மையுடைய பிரசாதம் அனுகிரகத்தை பெற்றார். எப்படி பெற்றார்? துவன்மௌலி கந்த சுபகாம் உபகருத்திய மாலாம். துவன்மௌலி கந்த சுபகாம், உன் சிரஸில் இருக்கக்கூடிய கேச நறுமணத்தினாலேயும் ஒரு நிறைவான ஒரு வாசனையினாலேயும் ஒரு சுகந்த தன்மை பெற்ற மாலாம் அந்த புஷ்ப மாலையை உபகருத்திய சமர்ப்பித்து அந்த லேபே அந்த உத்தமமான பதவியை பெரியாழ்வார்ன்ற ஒரு பதவியை அடைந்தார் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இது ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். மறுபடியும் சுவாமி தேசிகனுக்கும் கோதாபிராட்டிக்கும் சம்வாதம் தொடர்றது. ஆழ்வார்கள் எல்லாரும் என்னை புத்திரின்னு அபிமானிக்கிறான்னு சாதிச்சிருப்போம் போன ஸ்லோகத்தில். ஆனால் இப்போ விஷ்ணு சித்தர் அவருடைய மகளாக அவருடைய இடத்திலிருந்து தோன்றினீர் அப்படின்னு இப்போ சொல்கிறீர். எல்லா ஆழ்வார்களும் அபிமான தாத்தைகளாக இருந்தாலும், தாத்தானா அப்பா, எல்லா அபிமான தாத்தைகளாக இருந்தாலும் விஷ்ணு சித்தரை விசேஷமாக சொன்னதுக்கான காரணம் என்ன? இது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர் அப்படின்னு நாச்சியார் கேட்குறதாகவும் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். எல்லா ஆழ்வார்களும் அப்பா அப்படின்றதில் ஆழ்வார்கள் பொதுவான ஆழ்வார்கள் அப்படின்ற ஒரு மகத்தான பதத்தை பெற்றவர்கள் தான் எல்லா ஆழ்வார்களுமே. ஏன்னா ஆழ்வார் பதம்ன்றது ஒரு மகத்தான பதம்தான், அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. பெருமாளுடைய தசாவதாரங்கள் போல ஆழ்வார்களுடைய தசாவதாரங்கள் சுவாமி தேசிகனே பைகமணி பூதத்தாழ்வார் பேயாழ்வார்னு சாதிச்சிருக்கார். அப்படி ஆழ்வார்களுடைய அவதாரமே ரொம்ப சாலச்சிறந்தது. தமிழ் வேத மந்திர திரஷ்டாக்களான மகரிஷிகள் மகத்பதம் இந்த மகரிஷி பதம்தான். ஏன்னா மந்திர திரஷ்டாக்கள் இவாள்லாம் எப்படி அந்த மந்திர திரஷ்டாக்கள் முனிவர்களோ மகரிஷிகளோ அதே மாதிரி இந்த ஆழ்வார்கள் மந்திர திரஷ்டாரர்களாக இருந்திருக்கா தமிழ் வேத மந்திர திரஷ்டாரர்கள். இப்பேற்பட்ட ஒசந்ததான கைங்கரியத்தை நம்ம பெருமாளுக்கு பண்ணியிருக்கா. இப்படி ஆழ்வார் பதமே மகத்பதம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உன்னுடைய தாத்தனாக இருக்கக்கூடிய பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார்னு சொல்லி மகத்தரமாக ஒரு பதம் இல்லையா, அது மகத்பதம், இது மகத்தர பதம். அப்படி மகத்தரமாக ஒரு பெரிய பதவி எப்படி கிடைச்சிது அப்படின்னா வேற பாசுரங்கள்னால கிடைச்சது ஆழ்வார் பதம். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன்னு வேதத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே தெரிவித்தபடினால அவருக்கு கிடைத்தது
நம்மாழ்வார் போல இருக்கக்கூடிய ஆழ்வார்களுக்கு கிடைச்சது ஆழ்வார்ன்ற பதம். ஆனால் உன்னுடைய பிதா இருக்காரே பெரியாழ்வார், அவருக்கு எப்படி கிடைச்சது இந்த பதம்னா, நீ சூடி கொடுத்த மாலையை சமர்ப்பித்தபடியினால் உன்னுடைய உனக்கு இருக்கக்கூடிய உன் கேசத்தில் இருக்கக்கூடிய கந்தங்களை பெருமாளை அனுபவிக்க செய்தபடியினால் உன்னுடைய தாத்தனுக்கு பெரியாழ்வார் அப்படின்னு ஒரு பகுமானமாக ஒரு பதமானது கிடைச்சிது. மற்ற ஆழ்வார்கள் குடிக்கும் நீ சந்ததி என்று அபிமானித்தால் அவர்களுக்கு என்னதான் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாக இருந்தால் கூட அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு பதம் கிடைக்கல. நீ சூடி கொடுத்த மாலையை பெருமாளுக்கு எடுத்துட்டு போய் சமர்ப்பித்த உடனேவே அவருக்கு பெரியாழ்வார்னு ஒரு நாமமானது கிடைச்சி போச்சு. இதை சொல்லும்போது திஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ பெரியாழ்வார்ன பதம் பெருமாளுக்கு இல்லையா, பொங்கும் பருவினில் பல்லாண்டு பாடினீர்னு அவர் பல்லாண்டு பாடினபடினாலும் அவருக்கு பெரியாழ்வார்ன்ற ஒரு பதம் கிடைச்சதா அவ சொல்லுவார். எல்லாரோடைய அபிப்பிராயம் அதான். ஆனால் விசேஷித்து நம்ம சுவாமி தேசிகனுடைய ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னால், ஆண்டால் சூடி கொடுத்த தொன்மௌலி கந்த முபகிருத்திய மாலம், ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை கொண்டு போய் ரங்கநாதனுக்கு சமர்ப்பித்தபடினால சாக்ஷாத் பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார் அப்படின்ற திருநாமம் ஏற்பட்டதாக இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். அப்படி பெரியாழ்வார்ன்ற திருநாமம் ஏற்பட்டதும் கோதாபிராட்டியினுடைய ஒரு மகிமையினால தானே தோறும். ஏன்னா மகாலட்சுமியை சொல்லும்பொழுது கந்தத்வாராம் துராதர்ஷியம் போன பாசுரத்தினால லக்ஷ்மியினுடைய சகோதரின்னு சொல்லியாச்சு. அவளை சொல்லும்பொழுது வேதமே கந்தத்வாராம் துராதர்ஷியம் சொல்லிச்சு. இவள் அவளுடைய சகோதரினா, அதுக்கேற்றபடி இவளுடைய கந்தத்தையும் விசேஷித்து சொல்லணுமா இல்லையா? அதனால் இந்த பாஸ்வர ஸ்லோகத்தினால இவளுடைய கந்தங்களை விசேஷித்து சொல்கிறார் சுவாமி தேசிகன். அப்படி இந்த அவருடைய ஒரு சூடி கொடுத்த மாலையின் பெருமாளிடத்தில் சமர்ப்பித்தபடினால பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார்ன்ற ஒரு பகுமானம் ஏற்பட்டதா இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன்